பார்வை மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்களுடைய வேளாண் தோழன் சிவகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது வந்து இந்த மாடுகள் வந்து நம்ம தொழுவத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி ஷெட்டுக்குள்ளே மாடுகள்லாம் கட்டியிருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த அசுத்தமான ஒரு தண்ணி வந்து நமக்கு ஷெட்டுக்குள்ளே இருக்கும், மாடுகளும் வந்து அசுத்தமாகிருக்கும். ஏன்னா அது சாணம் விடும், அதிலே யூரின் போகும், அதில் வந்து ஃபுல்லாக என்ன சொல்லுவோம், அந்த சாணத்து மேலே யூரின் போனதுனால அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி பிரிஞ்சு அது வாலில் பட்டிருக்கும். வால் தான் மாடுகளுக்கு ப்ரெஷ்ஷு, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த சாணத்தை வந்து ஃபுல்லாக அடிச்சிரும். அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் தரையில் கட்டுறீங்க, மண் தரையில் கட்டுறீங்க அப்படின்னா அதில் யூரின் போகும். ஒரே இடத்துல நம்ம திரும்ப திரும்ப கட்டும் போது என்னென்னா, ஒரு ஒரு அளவுக்கு வரைக்கும் அது மண்ணில் இறங்கிடும். சில டைம் வந்து அது மண்ணில் இறங்காது, அது அப்படியே தேங்கி நிற்கும் அந்த தண்ணி. அது மேலேயும் படுக்கும், மாடு மடியை வச்சு அழுத்தி படுக்கும். அதுக்கப்புறம் வந்து காலில் மிதிக்கும், சாணத்தை போடும், காலில் மிதிக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அது அது ஃபுல்லாக அது மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குளம் மாதிரி பண்ணி அதை வந்து மறுபடியும் அதில் படுத்துக்கும். இந்த மாதிரிலாம் வந்து டெய்லி ரெகுலராக நடக்கும். இது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நடக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணணும் மாட்டை. க்ளீன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மடிநோய் வரும், பல பிரச்சனைகள் வந்துடும் மாடுகளுக்கு. ஏன்னா அந்த காம்பினுடைய அந்த துவாரத்து வழியாக வந்து உள்ளே போய் பாக்டீரியா மடிநோய் உண்டாக்கும், பல பிரச்சனைகள் வரும் மாடுகளுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடுகளை வந்து ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வந்து இந்த சாணம் இருக்கிற ஏரியாவையாவது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். என்டையராக க்ளீன் பண்ணல பண்ணாத பட்சத்தில் அந்த ஏரியாவையாவது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். நாம் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, எனக்கு வந்து முதல்ல நான் டேங்க் தண்ணியில் வந்து யூஸ் பண்ணி மெதுவாக வந்து ப்ரஷ்ஷில் ஐ மீன் தண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் அது வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு அதை தேய்ப்பேன் ஃபுல்லாக. ஏன்னா ஒரு நைட்டு வந்து ஃபுல்லாகவே அது படுத்திருந்தது, அந்த மாதிரி சாணத்து மேலே படுத்திருந்தது அப்படின்னா அது ஃபுல்லாக காஞ்சி போய் கெட்டியாயிரும். அதை ப்ரஷ் வச்சு தேய்ச்சா தான் வந்து அது விடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி, ஒவ்வொரு மாடாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி ஷெட்டுக்குள்ளே வந்து நம்ம கட்டியிருக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம தரையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாணம் விட்டு சாணத்தை போடும், அங்கே தான் போடும். நம்ம பால் கேட்குற இடத்துக்கு அல்லது ஏதோ நம்ம செய்யும்போது தான் அந்த இடத்துக்கு சாணம் போடும், யூரின் அடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா, கையில் எடுக்கணும், அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகும். நமக்கு வந்து ஈஸியாக கையில் எடுத்து பிறகு கூட அதில் அப்பி இருக்கும். அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு மெஷினே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ரேயர், வாட்டர் ஸ்ப்ரேயர் பம்போடு இருக்குது நமக்கு, பிஸ்டனோடு இருக்குது. இது நம்ம வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா, மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் கம்பெனியில் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல், என்னுடைய வேலைகளை வந்து ரொம்பவே சுலபமாகிடுச்சு. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மிஷின்ஸ் பார்க்குறோம். இதை வந்து நமக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மிஷின், வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணும் வேரோட. நம்ம பார்த்திங்கன்னா இது பம்ப்பு, இதில் வந்து மூணு பிஸ்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இது பம்ப் பண்ணி நமக்கு வாட்டரை வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், இதில் வந்து எடுத்திருக்கேன். இது வெளியே எடுத்து உள்ளே இங்கே வந்து நான் இன்புட் கொடுக்குறேன். உள்ளே இன்புட் கொடுத்து உள்ளே போயிடுது, வாட்டரத்துக்கு வெளியே போகுது. ஸோ இப்போ என்னென்னா, இந்த பம்பிங் மிஷின் வந்து பம்ப் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. எது வழியே அவுட்புட் கொடுக்குதுன்னா, இந்த மஞ்சள் ரோஸ் இருக்கு இல்லையா, இது வழியே எனக்கு வந்து அவுட்புட் போகுது. நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் அவுட்புட்டை, நம்ம அதை பார்ப்போம். இது வந்து ஒரு ஹெச்பி மோட்டர், இந்த மோட்டர் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து பம்பிங் பண்ணும். இப்போ நீங்கள் இது வந்து இந்த பம்பிங் வந்து அவுட்புட் இன்புட் எடுத்து அவுட்புட் வந்து இந்த மஞ்சள் ஓசை வழியாக போகும். நான் இன் கேஸ் வந்து இந்த மஞ்சள் ஓசை வந்து நான் கன் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் திருப்பி போகணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அவுட்புட் இங்கே ஒரு அவுட்புட் இருக்குது, இது வந்து நான் கன் ஆஃப் பண்ண அப்படின்னா இதில் வந்து வாட்டர் வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து இதில் போய் மறுபடியும் திருப்பி இன்புட்டுக்கே உள்ளே போயிடுது. ஸோ அப்போ எனக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நான் ஆஃப் பண்ணியிருந்தா கூட சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், அதுவே இன்புட் எடுத்துக்கும், திருப்பி அவுட்புட் அதுவே இன்புட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் இந்த மிஷினுடைய வேலை. நான் மாற்ற வேண்டியது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆயில் நான் ஊற்றணும். இதில் வந்து ஆயில் உள்ள ஆயில் ஊற்றணும், அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 hours ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி மாற்றிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஊற்றிக்கலாம், ஒரு 40 மணி நேரம் 50 மணி நேரம் ஓடுனதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். இது முள்ளே வந்து கிரீஸ் வச்சுக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ மாட்டை வந்து ஷெட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டிட்டோம். எப்போவுமே நான் வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷெட்டுக்குள்ளே நம்ம கட்டிட்டு தான், அதுக்கப்புறம் வாட்டர் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் பால் கறக்கிறக்கே ஆரம்பிப்பேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அடுத்தது பாருங்கள். இப்போது நம்ம ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது, இப்போ நம்ம வாட்டர் ஸ்ப்ரேயர் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு வைக்கிறதே கிடையாது, அதுவே ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுது. சாணம் வந்து நிறைய ரொம்ப நேரம் ஆகி ஊறி இருந்தது, அதாவது வந்து உடம்புல ஒட்டி வறண்டு போயிருந்தது அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் நனைச்சி விட்டுறணும். அது வந்து நல்லா நனைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அல்லது நீங்கள் இந்த சாணம் இருக்கிற பகுதியில் முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டை வந்து வேறு பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி சாணம் இருக்கிற பக்கத்துக்கு வந்து அடிச்சிங்கன்னா டக்குன்னு உடனே க்ளீன் ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் ப்ரெஷ்ஷில் வச்சு தைச்சாலே அது போகாது, அந்தளவுக்கு வறண்டு போயிருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் நலச்சுட்டு பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக க்ளீன் ஆகிடும். நான் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப இன்னுமே மைன்யூட் ஹோலாக இருக்குது, இந்த கொஞ்சம் ஹோல் பெருசு பண்ணியிருக்கேன்.
அதனால வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப மைனியூட் பண்ணோம்னா ஓட்டையே போட்டுற மாட்டிருக்கு, மாட்டுனுடைய தோலை ஓட்ட போடுற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்னஸ் வருது. நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம், நீங்கள் ஷார்ப்னஸ் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த குறைச்சாலுமே எனக்கு ஷார்ப்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த டிப்பில் வந்து நான் ஒரு ஹோல் வந்து சின்ன கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்து எனக்கு வாட்டர் வந்து கரெக்டாக வருது, ப்ரெஷரும் கிடைக்குது, ஈஸியாக வந்து நான் க்ளீன் பண்ண முடியுது. நீங்கள் மாட்டை வந்து என்டையராக க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் தீரும், பெரிய அளவில் நமக்கு தண்ணியே தீராது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிளீனிங்க்கு வந்து நீங்கள் கைப்படவே வேண்டியதில்லை, நீங்கள் கன்னை எடுத்து பிடிச்சா சரி, அதுவே தன்னால் க்ளீன் பண்ணிக்கும். நீங்கள் கையில் மாட்டை வந்து தொடவே வேண்டியதில்லை, அவுத்துட்டு வந்து கட்டுறோம் அதோடு சரி, அது மாட்டுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிடும். பெரிய அளவில் டெய்லியும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் சாணம்லாம் அப்பிருக்காது. இந்த மாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கன்று போடுறதுக்கு பக்கமாக தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கன்று போட்டால் உடனே காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிறக்காக நம்ம அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதனால் ரெண்டாவது நாள் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம், அதுக்குள்ளே அது சாணம்லாம் அப்பி இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். தரையை இப்போ நம்ம தரையை க்ளீன் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலாம், இதே மாதிரி நீங்கள் மேட் போட்டிருந்தாலும் கவு மேட் போட்டிருந்தாலும் சரி, அந்த இடுக்கிலாம் பட்டுருவோம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை க்ளீன் பண்ணவே முடியாது. இது மாதிரி ப்ரெஷர் மோட்டர் வச்சு பம்ப் பண்ணால் தான், பம்ப் வச்சு க்ளீன் பண்ணால் தான் ஈஸியாக க்ளீன் ஆகும். நீங்கள் பார்க்கலாம், தரையெல்லாம் சுத்தமாக எங்கே கொண்டு போகணுமோ நீங்கள் அங்கே கொண்டு போய்க்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த ஈக்கு மாரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும், அடிச்சு விடணும் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பிடிச்சிங்கன்னா சரி, எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு அது கொண்டு போய்க்கும். ஸோ இது சிம்பிள் மெத்தட், நமக்கு வந்து ஈஸியாக வேலை நேரம் சீக்கிரமாக பண்ணிடலாம், அதே சமயத்தில் சுத்தமாக வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு காலில் வந்து டைம் வந்து நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து நல்ல மெத்தட், இது கண்டிப்பாக எல்லாருமே இதை பயன்படலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஒரு எளிமையான மெத்தட், நமக்கு நேரத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய மெத்தட். ஈஸியாக மாட்டை க்ளீன் பண்ணிக்கலாம், சுத்தமாக வச்சுக்கலாம், ஷெட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு மெத்தட். இது இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அந்த கம்பெனியுடைய மாடர்ன் டெய்ரி மிஷினுடைய கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் வரும், அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் அதோடய விலை என்ன, எப்படி என்னென்ன ஹெச்பியில் மோட்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து அவங்களை அனுப்பிச்சு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் லைவாக அங்கேயே போய் கூட நேரிலேயே பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைபே ஆகலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆயிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் மாட்டுப்பண்ணையை பற்றி, ஸோ நிறைய அக்ரியை பற்றி நாங்கள் போடலான் இருக்கோம். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.